எட்டு வருஷாச்சு மனைவி செத்து, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ரெண்டே மூணே நாள் தான் என் மடியிலே உயிர் விட்டார். ப்ரோ, சூசைடு வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டு ப்ரோ. எதுக்கு வாழ்றதுக்கு எதுக்கு இருக்கீங்க? நம்மளை வந்து பார்க்குறதுக்கோ ஒரு துணிமணி துவைக்கிறதுக்கோ ஆள் கிடையாது, பார்க்க மாட்டாங்க. நாகரிகமான உலகமாக போச்சு. ஒரு பொம்பளையை நம்புறேன், பெத்ததையை நம்புடா, ஒரு தகப்பனை நம்பு. இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லைஃப்பில் இந்த டைம் இந்த செகண்ட் இதோட என் லைஃப் முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினச்ச டைம்லாம் இருந்திருக்கும். ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இதோட என் லைஃப் முடிஞ்சிடணும்ப்பா அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த டைம் என்ன ஏது அதை பற்றி கொஞ்சம் அப்படிலாம் என் லைஃப்பில் நினச்சிடல. வாழணும்னு ஆசைப்பட்றேன். வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அன்பாக இருந்துட்டு அப்படி போயிட வேண்டியதாக. வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். வாழ்க்கைனாலே கஷ்டம் தான். ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டு தானே இருக்குது ப்ரோ. நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து மொதல் என்ன சொன்னாங்கன்னா 30,000 சொல்லி என்னை சேர்த்தாங்க. 30,000 சொல்லி சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 60,000 சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 240,000 வந்துருச்சு 4 வருஷத்துக்கு. இந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டமாக இருக்கு என்னோட லைஃப். வாஷ் அவுட் ஆகிட்டு அரியராக வச்சு அரியராக வச்சுட்டு இப்போ போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அப்படியே டிப்ரெஷனில் போயிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அவ்வளோ இதான் பெரிய கஷ்டம். ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அப்படி யோசிச்சதே கிடையாது? அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. காலேஜ்லேருந்து தவலாமான்லாம் யோசிச்சிருக்கேன். அந்த மைண்டுக்கெலாம் போயிருக்கேன். ஆனால் என்ன, சரி இந்த சில இதெல்லாம் பார்க்கும்போது கமிட்மெண்ட்லாம் இருக்கிறனால அதை சரி நம்மளை நம்பி தான் வீட்டில் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அதனால் அதை அப்படியே போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி. சரி, அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் வேணா இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதை ஃபேஸ் பண்ணுறது தான் ப்ரோ முக்கியம். அந்த இடத்துல வந்து நான் இப்போ தவன்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் நம்மளை நம்பி எனக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, அவங்களையும் பார்க்கணும். இந்த மாதிரி அந்த கமிட்மெண்ட் இருக்கனால சரி அப்படியே யோசிச்சுட்டு அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். 8 வருஷம் ஆச்சு மனைவி செத்து. எவ்வளோ தான் சம்பாரிச்சிருந்தாலும் சரி, அது ஒய்ப்பு இல்லைன்ட்டு வைங்க, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இருக்காங்க எல்லாம், மக இருக்கு, மருமை இருக்காங்க, மயங்க இருக்காங்க ரெண்டு பேரும், மரும இருக்குது. நம்மளை வந்து பார்க்குறதுக்கோ ஒரு துணிமணி துவைக்கிறதுக்கோ ஆள் கிடையாது, பார்க்க மாட்டாங்க. நாகரிகமான உலகமாக போச்சு. தாலே ப்ரோ, அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா இயல்பாகவே மனிதன் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யுது. கஷ்டத்தை வந்து நம்ம கடந்து வரணும் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. உங்களுக்கு அந்த நினைக்கணுன்ற தாட்டு வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு ப்ரோ. இருந்தாலும் நான் வந்து டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஃபோனில் வீடியோஸ் பார்க்குறது அப்படியே அந்த மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வழியாக அதை பார்க்க முடியும். உங்களுக்கு தோணலை, பட் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தோணுங்களா? ஆமாம், சில பேர் பண்ணணும்லாம் இறங்கிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண்ணணும்னா அந்த சூசைட் பண்ணுற மாதிரியா சொல்கிறீங்க ப்ரோ? சூசைடு வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டு ப்ரோ. எதுக்கு வாழ்றதுக்கு எதுக்கு இருக்கீங்க? எதுனாலும் எங்கிட்டாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர சொல்யூஷன் இல்லாமல் கிடையாது. அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண அப்படி தெரிஞ்சாலே போதும் ப்ரோ. அத்தை பையனை தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கிராமத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க என்ன. வேலையே தெரியாது எனக்கு. வயல் வேலையெல்லாம் போய் பழகி இது பண்ணி நம்ம கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனொன்று பொண்ணொன்று. அப்புறம் கிராமத்தில் எந்த வேலையும் இல்லை. நான் டெய்லர் ஆகி எங்கள் வீட்டுக்கார் கட்டிங் மாஸ்டர் ஆகி பிள்ளைகளை படிக்க வச்சேன். பையனை பிபிஏ படிக்க வச்சு எம்பிஏ படிக்க வச்சேன். பையன் வந்து பிபிஏ படிக்கிற படிச்சு ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து திடீர்னு நுரையீரல் பாதிப்புனால மூணே நாள் தான் என் மடியிலே உயிர் விட்டார். வீட்டுக்கார் இறந்தா என்ன, நம்ம பையன் இருக்கான் நம்மளுக்கு பார்த்துக்குருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் ஒரு பொண்ணு என் மக பவர் டேபிள் டெய்லரு ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டும் பகலுமா உழைச்சி அவனை படிக்க வச்சோம். ஆனால் அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். கடைசியில் கல்யாணம் ஆகி 3 மாதம் கழித்து ஒரு 3வது மனுஷன் மூலியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவன் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கான். உங்கள் சொந்த வீட்டில் வந்து அவன் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு இருக்கான்ற தருணத்தில் ரெண்டு பேருமே வந்து சாகணுன்ற சூழ்நிலையில் ரெண்டு பேரும் இருந்தோம். 19
ஒம்பது வயசு பொண்ணு என்கிட்ட இருந்துச்சு, அவன் விட்டுட்டு போனப்பா யோசிச்சு 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 கடைசிக்கு ரெண்டு பேர் ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த அவன் விட்டுட்டு போன தருணத்தில் என் மகளும் நானும் ஒரு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ பக்கத்தில் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து மகள் கூட தான் இருக்கேன். மாப்பிள்ள பாவின் பால் பண்ணையில் வேலை பார்க்குறாரு. என் மைனுக்கு 5 வயசு. நான் தண்ணி அடித்து எல்லா வேலையும் பார்த்தேன், கஞ்சாவூரும் அடித்தேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி வறுமையை பார்த்தேன், பிள்ளைகளை ஆகுமே. இது வரைக்கும் 37 வருஷம் ஆச்சு நான் தண்ணி அடித்தேன். இப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டத்துக்காகலாம் இறந்துடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்களே நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் உங்கள் நீங்கள் பார்த்ததை வச்சு நீங்கள் இவங்களுக்கெல்லாம் இது சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்னா எதுக்குப்பா சாகணும், எந்த சூழ்நிலையிலும் இறக்கணும்னு மட்டும் நினைக்கும். தன் சாவு இருக்க வீண் சாவு சாகக்கூடாது. என்னத்துக்கு உழைப்பு தான்ப்பா கை, யாருமே நம்பக்கூடாதுப்பா, நம்பவே கூடாது. பொம்பளை பிள்ளை இறந்தாலுமே 1 இன்ச்சு நினச்சி தான் வச்சுக்கிறணும். குட்டிக்கு அடிமை ஆயிடுறாங்க ஒரு பக்கம், பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனையில் பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனால் ஒரு பொம்பளையை நம்புறேன், பெத்ததாய நம்புடா, ஒரு தகப்பனை நம்பு. வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான் சின்ன ஆசையும். தாயை தண்ணி தொட்டியில் பாரு, பொண்ணை வீட்டில் பாருன்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி. ஆனால் வந்து தவறுதலான ஒரு வழிக்கு போயிடக்கூடாது, அந்த தவறுதலான வழியில தான் நம்ம தைரியத்தை இழந்துடுறோம். சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்கும்.